Hello friends, welcome to our channel Tamil Unplug. In the video, the Realme Pad review போட்டுந்தேன். அதுல நிறைய doubts கேட்டிருந்தாங்க. அத பத்தியும் PUBG விளையாண்டா இது lag ஆகுதா, இதோட graphics எப்படி இருக்கு, sound effects எப்படி இருக்கு அப்படினு சொல்லி தான் இந்த வீடியோல போய் பார்க்க போறோம். இப்போ நம்ம PUBG குள்ள போயிடு PUBG எப்படி perform பண்ணுது இல்லையான்னு பாப்போம். It is not available coming soon. So, HDR is not HDR Ultra HD. Maybe at the update, I will update the game. I will change the game. This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. Pixel density on alarm friends.
கொஞ்சம் கன்போர்ட்ஸ்லாம் வரல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபோன்லேயே வாழ்ந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓ போல் ப்ராக்டிஸ் ஆகணும். எந்த ஒரு லேகும்லாம் இல்லை, நல்ல ஒரு ஃபோன் லெவல் ஆன ஃபீல் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு விஷயத்தையும் காப்பி அடிச்சிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும், பால் தான். இந்த பால் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் எக்ஸிட் போயிடும் தெரியும். இது வந்து அப்படியே ஆப்பிள்லேருந்து எப்படி காப்பி அடிச்சிருக்காங்க. இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, லாக் பண்ணால் டபுள் டேப் பண்ணால் ஓப்பன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் எப்படி போயிட்டு நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஆன் பண்ணணும்னு சொல்கிறேன். எல்லாமே ஆஃபில் தான் இருக்குது. நம்ம தான் செட்டிங்ஸில் போய் அதை ஆன் பண்ணணும். அதுக்கு வந்து செட்டிங்ஸில் போயிட்டு சிஸ்டம் போனோம். சிஸ்டம் போயிட்டு கெஸ்டர்னு இருக்கும். அது கெஸ்டருக்குள்ளே போனீங்கன்னா அசிஸ்டிவ் பால் இருக்குது. நான் சொன்னேன்ல, இந்த ஆப்பிள்லேருந்து காப்பி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பால் தான். அது உங்களுக்கு தெரியுதான் தெரில, லைட்டாக தான் விசிபிளாக இருக்குது. அந்த பாலை ஆன் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது கெஸ்டர் நேவிகேஷனு மேலே தெரியும் உங்களுக்கு அது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. தம் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மல்டி டாஸ்க்கு, க்ளோஸ் பண்ணுறது, ரிவர்ஸு எல்லாமே அப்படின்னு வருது. ஒரு நல்ல ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை அது வேணாம் எனக்கு நார்மலாகவே போதும்னா த்ரீ பட்டன் நேவிகேஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ்ஃபுல்லாக ஃபோனில் எல்லாத்துலேயும் இருக்கும்ல அந்த மாதிரி வந்துக்கிறோம். அடுத்து ஸ்வைப் டவுன் வித் த்ரீ ஃபிங்கர்ஸ் டு டி ஸ்க்ரீன் ஷாட்ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஆன் பண்ணியிருக்கேன். த்ரீ ஃபிங்கரை வச்சு ஸ்வைப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஸ்க்ரீன் ஷாட் எடுக்குது. இது பாருங்கள், எடுத்துருச்சுது. அதே மாதிரி தான் அடுத்து வந்து இது கேட்டிருந்தாங்க, இதுவும் இருக்குது. அப்புறம் வந்துட்டு டபுள் டேப் டு வேக்கப் ஸ்க்ரீனும் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதையும் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் லாக் பண்ணிட்டு டபுள் டேப் ஸ்க்ரீனில் வந்து ரெண்டு தடவை டச் பண்ணிங்க, ஏதாவது ஒரு ஃபிங்கரை வச்சு டச் பண்ணிங்கன்னா அது வேக் ஆகும். அப்புறம் நிறைய ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்துட்டு பேட்டில் கிரவுண்டு வந்து நான் 14 மினிட்ஸ் விளாண்டுருக்கேன். 12 o'clock அப்புறம் மொத்தமே 16 மினிட்ஸ் தான். அது 12:16 ஆகுது. 16 மினிட்ஸில் 14 மினிட்ஸ் வந்து நான் பேட்டில் கிரவுண்ட் அதாவது பப்ஜி விளாண்டுருக்கேன். அப்புறம் செட்டிங்கு, அப்புறம் ரெக்கார்டர், இந்த ஸ்க்ரீன்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணேன். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக காமிக்கும். அது மாதிரி வந்துட்டு இப்போ நீங்கள் ஏதாவது குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க, இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க செக் பண்ணணும், எவ்வளோ நேரம் ஃபோன் நோண்டியிருக்காங்க, நீங்கள் ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ நேரம் எந்த ஆப் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது வேணுமா வேணாமா, அதை லாக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேரண்டல் கண்ட்ரோல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையாவது இருக்குது. உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸ் போய் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேட்டரி பேக்கப் வந்து நேற்று வாங்கின ஃபோன் நான் ஆக்சுவலாக நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் நான் சார்ஜே போடலை. இன்னும் பார்த்தீங்கன்னா 23% இருக்குது. நல்ல ஒரு ஹை ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. இப்படிக்கும் நான் பாருங்களேன், டிஸ்பிளே வந்து ஒரு 40% கிட்டே வச்சுருக்கேன் நான். ஃபுல் டிஸ்பிளே வச்சா நல்லா இருக்குது, பிரைட்னஸ்ஸு நல்லா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இன்னும் செட்டிங் இன்னும் அப்டேட்டு அது மாதிரி இது நிறைய விஷயம் இருக்குது. அப்டேட்லாம் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த பப்ஜியில் ஹெச்டி மோடு, ஹெச்டிஆர் மோடு இதெல்லாம் வரும். இது வந்துச்சுன்னா இந்த கேம் விளாட்றவங்களுக்கு, இல்லை வீடியோஸ் நிறையா பார்க்குறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதில் இருக்க ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து டோல்பி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் இதெல்லாம் கம்மியாகும், பேட்டரி இன்னமும் நல்லா என்ன கொடுக்கும், எஃபிஷியன்சி கொடுக்கும். இதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா சவுண்ட் கிளாரிட்டி வந்து நல்லா அதிகமாக இருக்கும். ஆனால் இதை ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது என்ன அட்வைசபிள் பண்ண மாட்டேன், ஏன்னா சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்குது. இதை என்ஜாய் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.